100% வாஷபிள். மெயினாக என்னென்னா வாரண்டி கொடுக்குறோம். எந்த கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுப்பாங்க தெரியாது, நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம். செக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி தண்ணி எவ்வளோ நேரம் ஊறுதுல பாருங்க. ஏ ஃபோர் ஷீட் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் இல்லையா, வச்சவனே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஃபுல்லாக ஃபயர் ஆயிடுச்சு. நம்ம இதே மாதிரி இப்போ வால்வேர் செக் பண்ணோம், இந்த மாதிரி ஃபயர் ஆகுதான் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், இது பார்த்தீங்கன்னா சாம்பார். இது வந்து கஸ்டமைஸ் வால்வேர் பிரதர், இது பாருங்க 3D எஃபெக்ட்ல தெரியும் உங்களுக்கு லுக். உங்களுக்கு ஸ்பைடர் மேன் மணி பண்ணி தரணும், இல்லை பேட் மேன் மணி பண்ணி நிறைய பேர் விரும்புவாங்க. லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா பார்பி கலந்த மாதிரி விரும்புவாங்க. ஆர்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் கேட்கலாங்க, ஆர்ட்ஸ் மாதிரி கேட்கலாம், புத்தா மாதிரியே பண்ணலாம். நீங்கள் எந்த இமேஜ் நீங்கள் ஓன் இமேஜ் எது கொடுத்தாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆஃபர் போட்டுருக்கோம் பிரதர், என்னன்னா ஒரு கஸ்டமைஸ் வால்வேர் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணி தரோம். ஒரு பக்கெட்டில் வாட்டர் கொடுங்க, பல நியூஸ் பேப்பர் இருந்தால் கொடுங்க, ஒரு ஸ்டூல் மட்டும் கொடுங்க. இது மட்டும் கொடுத்தீங்கன்னா கம்மு எல்லாமே நாங்களே எடுத்து வந்து இன்சூரன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஸ்டிக் பண்ணி கொடுத்த பிறகு 5 வருஷமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம். ஏன்னா ப்ராப்ளம்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே வீட்டுடைய வாலை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அதில் எது பெஸ்ட்டான விஷயம், எது எந்த இடத்துல சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். அதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா வால்பேப்பர். நம்ம நார்மலாக எல்லா வீட்டுக்கும் யூஸ் பண்ணுறது பெயிண்டிங் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டைல்ஸு இல்லை கிரானைட் இந்த மாதிரியான விஷயங்கள் வாலில் ஒட்டி டெக்கரேட் பண்ணுறது பண்ணுவோம். இப்போ வால்பேப்பர் வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டான விஷயமா இருக்குது, அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்குது, அது என்ன ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம் காய்ஸ். நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா சென்னை கீழ்பாக் ஹால்ஸ் ரோட்டில் இருக்குது. நாங்கள் வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 8 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வால்பேப்பர் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு பார்த்தீங்கன்னா 100% வாஷபிள், 5 இயர்ஸ் வாரண்டி வரும், 5 இயர் ரிட்டாரண்ட்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஸ்கொயர் ஃபீட் எங்கள் வால்பேப்பர் ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்கன்னா கூட பெயிண்டிங்கோ டைல்ஸோ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 1 வீக் ஆச்சு ஆகும். இந்த வால்பேப்பரில் என்ன பெனிஃபிட்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டேலேயே முடிச்சிடலாம் ஒர்க்கு உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. சப்போஸ் ஒரு பெட்ரூமில் நீங்கள் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஹாலில் பண்ணுறீங்கன்னா கூட ஜஸ்ட் திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டீங்கன்னா கூட 1 ஃபிட் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கன்னா க்ளீனாக ஸ்டிக் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம். உங்களுக்கு 1 டேல ட்ரை ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸு, ரொம்ப பார்த்தீங்கன்னா லைஃப் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 இயர்ஸ் லைஃப் வரும், 5 இயர்ஸ் கம்பெனிஸில் வாரண்டி கொடுக்குறோம். என்னென்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பேஸ் வால்பேப்பர் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம்ஸ்க்கு டைனிங் ஏரியாஸ்க்கு இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணி ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இந்த லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸில் வந்து உங்களுக்கு பெயிண்டில் போனாலும் சரி டைல்ஸில் போனாலும் சரி இந்த கில்டர்னஸ் இந்த லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. 100% வாஷபிள். மெயினாக என்னென்னா வாரண்டி கொடுக்குறோம். எந்த கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுப்பாங்க தெரியாது, வாரண்டி கொடுக்குறோம். வாரண்டி மீன்ஸ் என்ன மாதிரி வாரண்டினா நம்ம ஸ்டிக் பண்ணி தரோம் இல்லையா, பேஸ்டிங் வாரண்டி தான். ஸ்டிக் பண்ணி தரது பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுமோ, நாளைக்கு ஏதாவது பிரிஞ்சு வந்துருமோ, வால்பேப்பர்னா ஒரு பயம் இருக்கும் எல்லாருமே, ஒட்டிட்ட பிறகு இவ்வளோ காசு வந்து ஒட்டிட்ட பிறகு ப்ராப்ளம் ஆகிடுமோன்ட்டு. இது என்ன பெனிஃபிட்னா ஸ்டிக் பண்ணி கொடுத்த பிறகு 5 வருஷமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம். ஏன்னா ப்ராப்ளம்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். வாஷபிள் 100%. அழுக்கு ஆயிடுச்சா நீங்கள் டஸ்ட் கிஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்பாஞ்ச் எடுத்து வாட்டரில் டிப் பண்ணிட்டு எடுத்து நீங்கள் ஈஸியாக வைப் பண்ணிக்கலாம். மெயின் பெனிஃபிட் இதுதான் உங்களுக்கு. வாட்டர் செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் வந்து தண்ணி பட்டா போயிடும், லைஃப் வராது நினைப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன் பாருங்க, உங்க கண்ணு முன்னாடியே பாருங்க. ஒரு டேமேஜ் ஆகாது ஒரு பதி மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது அந்த கலரும் உங்களுக்கு கையில் ஒட்டாது. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோட்டிங் இது, அதாவது கலர் கையில் ஒட்டாது. சரி, இது தண்ணியை வந்து நிறுத்தி நம்ம பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் தண்ணி நிப்பாட்டி ரோல் ஊத்துறதெல்லாம் அப்படியே உடனே போயிடுது. சரி சரி, அது பண்ணி வால்பேப்பர்ல நிறுத்தி பார்த்துட்டோம். தரலாம் பண்ணலாம் பிரதர், இது பாருங்க, இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி தண்ணி எவ்வளோ நேரம் ஊறுது இதை பாருங்க. ஓகே ஓகே, தண்ணி கொஞ்சம் கூட வரல. அதான் பிரதர், வால்பேப்பர்னா நிறைய பேர் ஒரு பயம் இருக்குது, வால்பேப்பர்னா ஈஸியாக போயிடுமோ கிழிஞ்சிருமோ அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் பீஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம எதாவது கரப்பட்டாக்க நம்ம கழுவும் போது எப்படி போகுது அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், எண்ணெய் கரை எப்படி போகுது அப்படின்றதுக்காக இது. இப்போ எண்ணெயை நம்ம ஊற்றிட்டோம். இது பார்த்திங்கன்னா சாம்பார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கரையும் இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி கழுவ போகிறோம். இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம கழுவிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த கரையெல்லாம் போயிடுது. மேக்ஸிமம் அந்த கரையை வந்து ஒட்டுறதில்ல இதில். ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய சர்ஃபேஸே வந்து அந்த மாதிரி ஷைனிங்காக தான் இருக்குது, அதனால் கரையை வந்து பட்டாலும் ஒட்டுறதில்ல. சரி, இது வால்பேப்பர்ன்றது பேப்பர் தான் இல்லையா, அதனால் சீக்கிரம் ஃபயர் ஆச்சுன்னா பற்றிக்குமே அப்படின்னு டவுட் வரும் இல்லையா. கண்டிப்பாக நிறைய பேர் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் இந்த டவுட் இருக்குது. வால்பேப்பர் லைட்டாக ஃபயர் ஆகலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பற்றிக்கணும்னு வச்சுப்பாங்க. அதுதான் செக் பண்ணலாம்னு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஷீட் ஒன்று வச்சுக்கிறேன். இது எப்படி ஃபயர் ஆகுது, வால்பேப்பர் எப்படி ஃபயர் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். அது நேரில் போய் கரெக்டாக போய் சேர்ட் ஆகுது.
பார்த்தீங்க நீங்கள் எப்படி ஃபயர் ஆகுதுன்னு. நம்ம இதே மாதிரி இப்போ வால்பேப்பர் செக் பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபயர் ஆகுதான் பார்ப்போம். ஏ ஃபோர் ஷீட் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் இல்லையா, வச்சவொன்னே என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு ஃபுல்லாக ஃபயர் ஆயிடுச்சு. பட் இது என்னென்னா நம்ம இடத்துல வச்சோன்னே என்ன ஆச்சு உங்களுக்கு, ஃபயர் ஆகுது டிலே ஆயிடுச்சு ஃபஸ்ட் திங்க் உங்களுக்கு. ரெண்டாவது என்னன்னா அப்படி ஃபயரே ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொண்டு வீட்டில் போயிட்டு ஆஃப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகுது உங்களுக்கு வால்பேப்பர். என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து இருக்கு பிரதர்? நான் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 25 rupees இருக்கு மினிமம். இந்த 25 ரேஞ்சில் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். ஏதாவது டிசைன் காமிக்க முடியுமா? நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சார். இது பாருங்க, சின்ன சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ரோல் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்க, டெக்ஸ்சர் பாருங்க எப்படி இருக்குது உங்களுக்கு. 25 rupees இது ஒர்த்தா இல்லையா நீங்களே சொல்லுங்க. மெட்டீரியல் வித் இன்ஸ்டாலேஷனு வாரண்டி எல்லாமே உங்களுக்கு 25 rupees வருது. இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் 50 designs இருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 books இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5×50 = 250 designs இருக்கு. வெறும் 25 rupeesலயே உட்டன் பேட்டர்ன் இருக்கு 25 rupeesல. இது பாருங்க, ஸ்மூத் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் பா. உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி முடிச்சிங்கன்னா லைவாக உட் பேனலிங் பண்ண மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. லாங்கில் பார்க்க உங்களுக்கு அப்படியே அதை ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் லைவாக உங்களுக்கு. இது 25 rupees மட்டும்தான் இல்லை, இது பார்த்தீங்கன்னா அது 35 rupees இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீமியம் இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு. அது நீங்களே பாருங்கள் மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த கோட்டிங் லுக்கில் எப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 35 rupees வரும் பர் ஸ்கொயர் ஃபீட்டு. இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, டச் பண்ணி அந்த ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், இது அதை விட நல்லாயிருக்கு. நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பாருங்கள். லாங்கில் பார்த்தா அப்படியே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் சூப்பராக தெரியும் பாருங்க லுக்கு. அதாவது அந்த 35 இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து தான் உங்களுக்கு. ஆனால் எல்லாமே ரோல் மாதிரி தான் வரும், ரோல் மாதிரி தான் வாங்குற மாதிரி இருக்கும். 58 square feet ரோல் வரும், அதில் பார்த்தீங்கன்னா 50 square feet கவர் பண்ணலாம். நம்ம ஏரியா கேட்டு ரோல் தேவைப்படுது, ரோலாக வாங்குற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாலேஷன் நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ரோலாக வாங்குற மாதிரினா அந்த ஒரு ரோல் ஃபுல்லாக வாங்கியே ஆகணும். ஆமாம், இப்போ ரோலாக ஏன் வாங்க சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி ரோலாக வரும் ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும். வேஸ்டேஜ்னா உங்களுக்கு கட்டிங்கில் வரும், அது எதுக்கு நான் உங்ககிட்ட கொடுத்துருவோம். சப்போஸ் ஒரு 1 year 2 years இல்லை 3 years கழிச்சு உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை ஒரு இடத்துல கிழிஞ்சிச்சு, இதெல்லாம் டேமேஜ் ஆச்சுனாக்கா அங்கே திருப்பி ஃபஸ்ட்டுலேருந்து புதுசாக நீங்கள் ரோல் வாங்க தேவையில்ல. அந்த வச்சிருக்கீங்களே பேட்சு, அதை வச்சு கால் பண்ணிங்கன்னா ஃப்ரீ சர்வீஸை நான் வந்து ஸ்டிக் பண்ணி கொடுத்துக்கிட்டோம். அதனால தான் உங்களுக்கு ரோலாக வாங்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால தான் வாரண்டி வர சொல்லுங்கள். இதுதான் வாரண்டி உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D பிரிக் வால் பேப்பர் சொல்லுவாங்க, நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள் லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு லைவாக பிரிக் அடைக்க வச்ச மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 45 rupees தான் பர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு ஒரு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 100 designs 150 designs கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 290 designs ரெடி ஸ்டாக் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு பண்ணிடலாம். இதில் மாதிரி புக்ஸில் நிறைய இருக்குது, காட்டுறேன் வாங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 35 rupees தான் பர் ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த புக்கில் நீங்கள் இதெல்லாம் சரி 35 rupees தான் பர் ஸ்கொயர் ஃபீட்டு. பிரிக்ஸ் அண்ட் உட்கே உட் பேட்டர்ன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இல்லை இது பார்த்தீங்கன்னா 45 rupees தான் பர் ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு. இது பாருங்கள் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பிரிக்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டி இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உட் லாங்கில் பார்த்தா அந்த உடன் பேனலிங் பண்ண மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. 3D effect இருக்கும் லாக் பார்க்க பார்க்கும் உங்களுக்கு. லாங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உட்டு பேனலிங் பண்ண மாதிரியே இருக்கும். பட் என்ன வால்பேப்பர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 50 rupeesலேயே பார்த்தீங்கன்னா வித் இன்ஸ்டாலேஷன் நான் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து ஸ்கொயர் ஃபீட் 50 rupees. ஸ்கொயர் ஃபீட் 50 rupees. ரோல் பார்த்தீங்கன்னா 2900 rupees வரும் உங்களுக்கு. ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா 50 square feet கவர் பண்ணலாம். அதில் அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் வாஸ் பேஸ் வால்பேப்பர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸுக்கு, டைனிங் ஏரியாஸு, பெட்ரூம்ஸு, லிவிங் ஏரியாஸு அந்த மாதிரி இடத்துக்கு போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதை பாருங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே எம்போஸ்டு ஃபீல் நீங்கள் பண்ணலாம். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் லெட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து போயிடுமா? இது போகாது சார், ஏன்னா மேலே பிரிண்ட் பண்ணதான் உங்களுக்கு போகும். இது என்னென்னா கோட்டிங். ஸோ மேலே ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணிட்டு அது மேலே ஹீட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 100% போவே போகாது, அது மாதிரி ஃபேட் ஆகாது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் டைப்பு. பிரிக்லேயே பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருக்குது. டிவி பேக் சைடு வால், டைனிங் ஏரியாவில் இல்லை காட் பேக் சைடு இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்க லுக்கு உங்களுக்கு. இந்த 45 அப்போ பிரிக் பேட்டன் மட்டும்தான் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது டிசைன்? 45 பார்த்தீங்கன்னா பிரிக் மட்டும் தான் கிடையாது, இப்போ பிரிக்கு ஒரு கேட்லாக் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் 45 rupees தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் டைப்பு, எம்போஸ்டு வால்பேப்பர் எல்லாமே இருக்குது. 3D இருக்குது. இது பாருங்கள் இது டச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா அவுட்லுக் இந்த மாதிரி ஒரு வால் ஃபினிஷ் பண்ணோன்னே. இதெல்லாம் கோட்டிங் நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. டச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். எவ்வளோ கோட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நேரில் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டீரியல் குவாலிட்டி ஃபீல் பண்ணலாம். நீங்கள் வந்து எப்படி இருக்குது லுக்கு எப்படி இருக்குது நிறைய டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம் ஷோரூமில். எப்படி ஸ்டிக் பண்ண எப்படி ஃபினிஷிங் வரும் எல்லாமே இங்கே நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்து வந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து டிசைன் பார்த்து நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம். நிறைய IT கம்பெனிஸு, ப்ரைவேட் கம்பெனிஸு, ஆஃபீஸஸு அந்த மாதிரி இடத்துல போட்டிங்கன்னா நல்லா ப்ரீமியமாக
கிளினிக்கு மெயினாக இந்த மாதிரி இடத்துலாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரஃபஸ்லாம் இருக்கும் வால்பேப்பர் உங்களுக்கு, டீசெண்டாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் லுக்கு உங்களுக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் 50 rupees தான் பிரதர். இதெல்லாம் டெக்ஸ்டர் வால்பேப்பர்லாம் பாருங்களேன் உங்களுக்கு, ஆர்ட் ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கும் உங்களுக்கு லுக்கு. நீங்கள் டச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக கோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மெட்டீரியல். நம்ம ஒரு கிளாத்தை டச் பண்ணுற மாதிரி. ஆ அதுதான் 50 rupeesில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டி உங்களுக்கு வாரண்ட்டி எல்லாமே வருதுக்கு உங்களுக்கு வந்து 100% பெனிஃபிட் தான் சொல்லலாம் அது கண்டிப்பாக. இந்த மாதிரி பார்த்தீங்க இப்போ கலெக்ஷன் பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி புக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ புக்ஸ் இருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள். நீங்கள் ஷூட் பண்ணுனா எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருந்து தான் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஒரு புக்கிலே பார்த்தீங்கன்னா 60, 70, 100 டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஒரு புக்கை நம்ம எல்லாமே எடுத்து பார்க்க முடியாது. அதனால் வர கஸ்டமர்ஸ் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் டைம் எடுத்து உங்களுக்கு எது சூட் ஆகுதோ உங்கள் வீட்டுக்கு எது நல்லாயிருக்கும் பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து நிறைய நாங்கள் ஐடியாவும் கொடுப்போம். நீங்கள் என்ன மாதிரி ஃபர்னிச்சர் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எந்த மாதிரி வால்பேப்பர் போட்டால் அவங்க சூட்டபிளாக இருக்கும் சொல்லிட்டு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஐடியாவும் கொடுப்போம் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்பிள் எஃபெக்ட் வால்பேப்பர்லாம் இருக்குது. சில பேர் மார்பிள் எஃபெக்ட் வால்பேப்பர்லாம் விரும்புவாங்க வீட்டில் போகிறதுக்கு. ஸோ மார்பிள் போகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வால்பேப்பர் இன்டீரியராக போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் லுக்கு உங்களுக்கு பார்க்க. இதெல்லாம் பாருங்கள் எஃபெக்ட் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே உங்கள் லுக்கு பார்த்தீங்கன்னா மார்பிள் எஃபெக்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வடைக்குவோ இல்லை ஃபுல்லாக எந்த ஒர்க் பண்ணவோ தேவையில்லை. நீங்கள் அப்படியே ரோல் எடுத்துகிட்டு வந்து பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா சேம் அப்படியே மார்பிள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு. இல்லை கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு. கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் கிரே கலர் இருக்குது. இந்த பாருங்க ஒரு ஒரு கலர் ஒரு ஒரு மாதிரி வரும் உங்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப பிரியமாக இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு. இதில் ஃப்ளாரல் டைப்பு. இதில் பெட்ரூம் பேக் சைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் காட் பேக் சைட் போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்க லுக்கு உங்களுக்கு. அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வால் ஃபினிஷிங் பார்க்க. இந்த பாருங்க இது பார்த்தீங்கன்னா உட்டன் டைப் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் உட்டன் டைப்பில் உட்டன் பேனலிங் மாதிரி விரும்புவாங்க. உடன் பேனலிங் பண்ணால் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 rupees ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா உடன் பேனலிங் மாதிரியே லுக்கு. இது வந்து கஸ்டமைஸ் வால்பேப்பர் பிரதர். கஸ்டமைஸ் வால்பேப்பர்னா எப்படின்னா நீங்கள் ஓனாக இமேஜ் கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அப்படின்னா எங்ககிட்ட ரெடிமேடாக கூட இருக்குது. அதில் சூஸ் பண்ணி கொடுத்தாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஓனாக கொடுத்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா இலுஷன் எஃபெக்ட் வால்பேப்பர் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க 3D எஃபெக்ட்டில் தெரியும் உங்களுக்கு லுக்கு உங்களுக்கு. நல்லா எம்போஸ் ஆகி முன்னாடி வந்த மாதிரி தெரியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இலுஷன் மாதிரி லுக்கு தெரியும் உங்களுக்கு பார்க்க. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா 110 வரும் பார் ஸ்கொயர் ஃபீட்டு. 110 வரும். நீங்கள் ஓனாக இமேஜ் எது கொடுத்தாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நம்மகிட்ட ரெடியாக இருக்குது, அது உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். எந்த இமேஜ் கொடுத்தாலுமே 110 தான், 110 பர் ஸ்கொயர் ஃபீட்டு. நீங்கள் எந்த இமேஜ் கொடுத்தாலும் சரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் உங்களோட சப்போஸ் உங்களோட ஃபோட்டோ பண்ணணும், நிறைய பேர் விரும்புவாங்க அம்மா அப்பா ஃபோட்டோ பண்ணணும், இல்லை வந்து பசங்க ஃபோட்டோ பண்ணணும் நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த ஃபோட்டோட ரெசல்யூஷன் மட்டும் ஹெவியாக இருந்ததுன்னா எங்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அதை ரெடி பண்ணி லே அவுட் மாதிரி உங்கள்கிட்ட கன்ஃபர்மேஷன் அங்கே பிரிண்ட் போட்டு கொடுத்துருவோம். அது 110 பர் ஸ்கொயர் ஃபீட் வரும். 2-3 days டைம் ஆகும் ரெடி பண்ணுறது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ஸ் வால்பேப்பர். நிறைய பேர் கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி தரணும், ஸ்பைடர் மேன் மாதிரி பண்ணி தரணும், இல்லை பேட் மேன் மாதிரி பண்ணி நிறைய பேர் விரும்புவாங்க. லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பார்பிக்கல் அந்த மாதிரி விரும்புவாங்க. அது நெட்டில் நீங்கள் இமேஜ் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதே கூட நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி 3D எஃபெக்ட் இருக்கும் பார்க்க லுக்கு உங்களுக்கு. நீங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நேச்சுரல் சீனரி சொல்லுவாங்க. நாங்கள் சும்மா ஒரு சாம்பிள் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கோம். இதே மாதிரி தான் நீங்கள் நேச்சுரல் சீனரி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பண்ணலாம், இல்லை ஆர்ட்ஸ் மாதிரி பேர் கேட்கலாங்க, ஆர்ட்ஸ் மாதிரி கேட்கலாம், புத்தா மாதிரியே பண்ணலாம். நீங்கள் எந்த இமேஜ் நீங்கள் ஓன் இமேஜ் எது கொடுத்தாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வால்பேப்பருமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே சேம் தான். நம்ம செக் பண்ணது எல்லாமே இதுக்கு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே இது பிரிண்டட் வால்பேப்பர் தான். இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆஃபர் போட்டுருவோம் பிரதர். என்னன்னா 300 square feet மினிமம் நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் வால்பேப்பர் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணி தரோம். நீங்கள் அது ஓன் இமேஜ் நீங்கள் கொடுக்கலாம். சப்போஸ் சர்ப்ரைஸ் பண்ணுச்சா கூட நீங்கள் உங்களுக்கு யாராவது கிட்ஸுக்கோ இல்லை வந்து இங்கே பேரண்ட்ஸ்க்கு சர்ப்ரைஸ் பண்ணுச்சு கூட அவங்களோட இமேஜ் கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் ரெடி பண்ணி எது வந்து உங்களுக்கு வீட்டுக்கு ஒட்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு. 5x5 சைஸ், 25 square feet சைஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் வால்பேப்பர் பண்ணி கொடுத்துருவோம். 3000 rupees ஒர்த்து அது உங்களுக்கு. அது வந்து உங்களை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம். அது பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ உங்கள் ரெக்குவயர்மெண்ட் இருக்காது, இது அடுத்த பொங்கல் போட நினைப்பீங்க, இல்லை வந்து ஜனவரி முடிஞ்ச அப்புறம் பண்ண நினச்சிங்கன்னா கூட ஜஸ்ட் ஒரு 500 rupees மட்டும் பே பண்ணி புக் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் எப்போ நீங்கள் பை பண்ணுறீங்களோ அந்த ஆஃபர் உங்களுக்கு அப்படியே ரிசர்வ் பண்ணிச்சிருக்கோம். அதாவது தீபாவளிக்கு முன்னாடி புக் பண்ணிடணும். ஆமாம், வாங்குறமோ இல்லையோ. ஆமாம், புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 3000 rupees வரத்துள்ள ப்ராடக்ட் வந்து அடுத்த 6 months வரைக்கும் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணிக்கலாம். சார் இப்போ வெளியூர்லேருந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா டெலிவரி எப்படி, இன்ஸ்டாலேஷன் அதெல்லாம் எப்படி? பிரதர் இப்போ வந்து சப்போஸ் ஒரு மதியில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு மெட்டீரியல் மட்டும் போதும் அப்படின்னாக்கா நாங்கள் ஃப்ரீயாக டெலிவரியில் பண்ணி கொடுத்துருவோம். இங்கேருந்து புக் பண்ணிட்டாருன்னா, பேமெண்ட் பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கூட இல்லாமல் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுங்க எங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னார்னா நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுவோம், அதுவும் ஃப்ரீ தான். ஆனால் இங்கேருந்து லேயர்ஸ் வராங்க இல்லையா, ஸோ வரப்போகிற ட்ராவல் அலோன்ஸும் ஃபுட்டை மட்டும் அவங்க பேர் பண்ணாங்கன்னா ஃப்ரீயாக ஃபாஸ்ட்டில் ஸ்டிக் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஆமாம், அந்த கம்முலாம் ஒட்டுறதுக்கு செலவாகும், அதுக்கு தனியாக காசு தரணும் அப்படின்லாம் சொல்லுவீங்களா? இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீனா உங்களுக்கு கம்மு, ஃபெவிக்கல், வாட்டர் எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னென்னா ஒரு பக்கெட்டில் வாட்டர் கொடுங்க, பல நியூஸ் பேப்பர் இருந்தால் கொடுங்க, ஒரு ஸ்டூல் மட்டும் கொடுங்க. இது மட்டும் கொடுத்தீங்கன்னா கம்மு எல்லாமே நாங்களே எடுத்து வந்து இன்சூரன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வால் ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு ஒட்டியிருந்தோம், அது ஸ்டிக்கராக வரும், கம்மியான ரேட்டில் வரும் அப்படின்னு. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒட்டுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸ்டிக்கராக பிரித்து நம்ம ஒட்டுற மாதிரி வரும்,
அதோட வாலில் ஒட்டிக்கிச்சுன்னு நம்ம பிரித்து எடுக்க முடியாது. எங்கேயாவது சுருக்கம் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணவே முடியாது, அப்படியே ஒட்ட வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் இந்த வால் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் கம்மு தடவை தான் ஒட்டுறாங்க, அதை ஒட்டும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கேப்போ இல்லை ஓவர்லாப் ஆகிறதோ சுருக்கமோ இந்த மாதிரி எந்த விஷயமுமே அதில் வர்றதில்லை. அதோட அந்த வால் பேப்பரை விட இதனுடைய திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஸ்டிக்கர் வால் பேப்பர் பார்த்திங்கன்னா அதனுடைய லைஃப் டைம் வந்து கம்மி தான், திக்னஸ் வேறு ரொம்ப கம்மி, ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிடும். அதை வந்து ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுருந்தால் மட்டும்தான் அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஆனால் இந்த வால் பேப்பர் வந்து திக்னஸும் அதிகம், குவாலிட்டியும் அதிகம். இதில் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி கண்டிப்பாக இருக்குது. அதனால் இந்த வால் பேப்பர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டிக்கர் வால் பேப்பரில் டிசைன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வால் பேப்பர் வாங்கணும் அப்படின்னா அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட தீபாவளிக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வாங்குறதுக்கு அவங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலே போதும், அவங்களுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.